Hi, hello, welcome friends. Welcome back to Tamil Fans Club channel. In this video, we will talk about a very important issue. That's why Dhanush fans will watch this video. Dhanush, your first movie is அதாவது அவரோட செகண்ட் ஹாலிவுட் மூவி இப்போ நடிச்சிட்டு இருக்காருங்க. அது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவாக நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா அவெஞ்சர்ஸ் மூவியில், அந்த ஹீரோ கூட தான் இப்போ நடிக்க போகிறாரு. இந்த மூவியோட டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க கண்டென்ட் பார்க்கலாம். தனுஷ் இவர் வெறும் ஆக்டர் மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு டைரக்டர், சிங்கர், ப்ரொடியூசர், ரைட்டர் அப்படின்னு இந்த தமிழ் சினிமாவில் ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். இவர் ஆல்ரெடி பாலிவுட்டில் ரெண்டு மூவிஸ் நடிச்சிருக்கிறாரு, ஷமிதாப் அப்புறம் ராஞ்சனானு. இப்போ மூணாவதாக அக்ஷய்குமார் கூட இன்னொரு படம் நடிச்சிட்ருக்கிறாரு இப்போ கரண்ட்லி. இன்றைக்கி ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு தனுஷ் சார்கிட்டேருந்து. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட செகண்ட் ஹாலிவுட் மூவி நடிக்க போகிறாரு. அதுவும் யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அவெஞ்சர்ஸ் என் கேம் இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான படத்தெலாம் எடுத்த டைரக்டர். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூசோ பிரதர்ஸ். அவங்க தான் இப்போ லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு மூவியை இந்தியாவிலையும் எடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம தனுஷ் ஹாலிவுட்டில் ஒரு மூவி நடிச்சிருப்பார், த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர்னு. இப்போ அவரோட செகண்ட் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா த கிரே மேன். இந்த மூவியில் அவர் கூட நடிக்கிற முக்கியமான ஆக்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா, அதாவது அவெஞ்சர்ஸ் மூவியில் கேப்டன் அமெரிக்காவாக நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா கிறிஸ் எவன்ஸ். இவர் அது மட்டும் இல்லைங்க, ஹாலிவுட்டில் ஒரு இன்னொரு முக்கியமான ஆக்டர் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேயான் கோசிங். இவரும் இந்த மூவியில் நடிச்சிருக்கிறாரு. இந்த மூவிக்கான அஃபிஷியல் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான். அது மட்டும் இல்லைங்க, அவங்க இன்னொன்றும் சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் தயாரித்த மூவிஸ்லேயே இதுதான் ஹையஸ்ட் பட்ஜெட்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு ஹாப்பியான வீடியோனே சொல்லலாம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் தனுஷ் சார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.